அதாவது இது இந்த தேர்தலோட குடிய போகிற கட்சிகள்லாம் ஒன்றா சேரணும்னு அனுப்பி விட்டுருக்காங்க. அதில் வந்து எல்லா கட்சிகளும் அதில் சேர்ற கட்சிகள்லாம் சேர்ந்து நேரத்தை நான் சொன்னேன், இடுப்பில் எல்லாருக்கும் இடுப்புலையும் கயிறை கட்டிக்கிட்டு பெரிய பாறாங்கலையும் கட்டிட்டு எல்லாம் கடந்துக்குள்ளார குதிக்க போகிறாங்க. அந்த கூட்டணிக்கு பல பேரை கூப்பிட்றாங்க, அவ்வளோதான். இது இந்த கூட்டணி தான் எங்களுக்கு பெரிய பலத்தையே கொடுத்துருக்கு. முதலமைச்சர் ஒரு பெயில கேன்சல் பண்ண வச்சிருக்க அளவுக்கு இதில் போராடுறோம். மணியில் கடலாம் நம்ம எதுக்கு பயப்படணும்? யாராவது ஒரு கொலை கேஸில் ஒரு கொள்ளை கேஸில் கைது செய்யப்பட்டு வெளியில் இருக்கிற ஒரு அக்யூஸ்ட் சொல்கிறதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அதனால் இதெல்லாம் எல்லா உண்மைகளும் வெளிவரும், தன்னால் வெளிவரும். மணியில் கடை இருக்குது, அதனால் வந்து பயப்படுறாருன்னு சொல்கிறேன். கவர்னர் வந்து ஒரு மாநிலத்தில் இருந்து அந்த மாநிலத்துக்கு தேவையான திட்டங்களை பெற்று தர்றதுதான் வந்து பொதுவாக இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது. ஆனால் அந்த ஒரு மாநிலத்தில் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை எவ்வளோ தூரம் சப்படைஸ் பண்ண முடியுமோ அது செயல்படவிடாமல் செய்கிறதுங்கிறதுக்கான மாதிரி செயல்பாடுகள்லாம் இப்போ தான் புதுசாக நம்ம பார்க்குறோம். உண்மையாக அவருடைய செயல்பாடு ஒரு முதலமைச்சரையே இவ்வளோ தூரம் ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டரை நாட் நாமினேட்டட் இஸ் அன் எலெக்டட் பர்சன் அந்த கவர்மெண்ட்டை செயல்படவிடாமல் தம்பிக்க செய்கிறது ஒரு தவறான முன்னுதாரணமாக அவங்க கலந்தாயிடும். அவங்க கிரண்பேடிய மேயர் அதெல்லாம் அது மாதிரி ஒரு எண்ணத்தில் இல்லாமல் அவங்க வந்து அந்த மக்களுக்கு அந்த அரசாங்கம் சேவை செய்ய செயல்பட அனுமதிக்கணும். மத்திய அரசு தொடர்ந்து இதே மாதிரி ஆளுநர்களை வைத்து தமிழ்நாட்டிலும் சரி எல்லா இடத்துலயும் பண்ணுங்க. இன்னும் ரெண்டு மாசத்துல எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. வயசுல ரொம்ப பெரியவர், நான் ரொம்ப மதிக்கிற தலைவர். நீங்க இந்த கேள்வி அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் அவரை பத்தி எதுவும் பதில் சொல்ல தெரியல. நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். இன்னும் ஒரு வாரத்துல தெரியும்.